குறிப்பாக இந்த கழக ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓராண்டு காலத்திலே ஜாதி சண்டைகள் இல்லை, மத கலவரங்கள் இல்லை, பயங்கரவாத செயல் ஏதுமின்றி மிக அமைதியான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. குறிப்பாக துப்பாக்கி பிரயோகம் என்பது முற்றிலுமாக இப்போது இல்லை என்பதை நன்றாக நீங்கள் அறிவீர்கள். ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியில் கொலைகள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், கடந்த அதிமுக ஆட்சியின் கடைசி ஓராண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குறிப்பிட்டு பொறுப்புக்கு வந்து ஓராண்டு காலத்திலே ஒரு சின்ன கம்பேரிசன், ஒரு சின்ன ஒப்புமையை நான் தர விரும்புகிறேன். இது குறித்தினுடைய மாண்பும் முதலமைச்சர்கள் சட்டமன்றத்திலே கூட விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் கொலைகள் அந்த கடைசி ஓராண்டில் மட்டும் 1695, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1558 மட்டும்தான். கொள்ளைகள் அதிமுக ஆட்சியில் 146, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 103. கூலிப்படை கொலைகள் அதிமுக ஆட்சியில் 30, கழக ஆட்சியில் வெறும் 18. போலீஸ் துப்பாக்கி சூடு அதிமுக ஆட்சி கடைசி 2 ஆண்டுகளில் 16, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இல்லவே இல்லை. காவல் நிலைய மரணங்களில் 2017 8 பேர், 18 12 பேர், அதே போல் 19 11 பேர், 2020 6 பேர், 2021 5 பேர், 2022 4 பேர் இதுவரை வந்திருக்கிறது. அதிமுக ஆட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் இப்போது இதிலே நன்றாக உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும்.